என்ன சொல்ல வர அவட தம் அவுட் ஆயிடுச்சு. தேவையான திங்ஸ் வந்து ரெண்டு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் ஃபேவரட்டான கலரோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. என்னோட ஃபேவரட் கலர் வந்து ரெட்டும் ஆரஞ்சும், அதனால நான் அதை எடுத்துக்கிறேன். அப்புறமா இதை வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன், அதனால இந்த மாதிரி நான் மடித்து கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு கீழே மடிச்சுட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இது வந்துடும். இந்த கீழே இருக்க ஒரு பாட்டை அந்த பாட்டை கட் பண்ணிட்டா போதும். கத்தியை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டு கத்தியை வச்சு கட் பண்ணிடுறேன். ஓகே, எனக்கு ஸ்கொயர் ஷேப் வந்துடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து திருப்பி மடித்து நாலு ஸ்கொயராக வந்து நான் கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மடித்து இந்த நாலு ஸ்கொயராக ஆகிற மாதிரி லேடை வச்சு கட் பண்ணிடுறேன். இதை மடித்து ஸ்கொயராக கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நான் வந்து நாலு ஸ்கொயர் ரெடி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் ஷீட்லையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, இதே மாதிரி நான் ஆரஞ்சு கலர் ஷீட்லையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸ்கொயர் ஷேப்பில். ஓகே, நான் ஸ்கொயர் ஷேப்பில் ரெண்டு கலர் எப்படியும் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அந்த அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இதை மடிச்சுக்கோங்க. மடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கார்னர் எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த சைடும் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த சைடையும் மடிச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்டு வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி இந்த சைடும் மடக்கிக்கிறேன். நான் வந்து இந்த சைடு வழியாக மடக்கிட்டு அதே மாதிரி நான் இந்த மாதிரி மடக்கிக்கிறேன் சைடு ரெண்டு சைடையும். ஓகே, இதை ஓப்பன் பண்ணால் இந்த ஃபோர் கப்ஸ்க்கு ரெடி பண்ணுவீங்களா, அந்த மாதிரி வந்துடும். அதுதான் ஈஸி. இது எனக்கு ஈஸியாக இருக்குன்னு நான் எப்படி செய்வேன். நெக்ஸ்ட்டு வந்து ராக்கெட்டுக்கு மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த சைடு ராக்கெட்டுக்கு மடிக்கிற மாதிரி ரெண்டு சைடும் மடிச்சுக்கோங்க. ஓகே, இதை வந்து பின்னாடி வந்து மடிச்சு விட்டுக்கோங்க. இதை வந்து இப்படி மடிக்கக்கூடாது, தப்பு. இப்படி தான் மடிக்கணும். பின்னாடி ரெண்டு ஓட்டை இருக்குல்ல, அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சிடாதீங்க, தப்பு. இந்த மாதிரி பின்னாடி ரெண்டு ஓட்டை வர மாதிரி. ஓகே, இந்த மாதிரி நான் எல்லா பீசஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பீசஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து நாலு பீசஸ், இந்த கலர்லேயும் நான் வந்து நாலு பீசஸ் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ட்ராகன் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ராகன் செய்யறதுக்கு வந்து முதல்ல ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பீஸில் வந்து ரெண்டு கேப்ஸ் இருக்கும். அதில் ஒரு கேப்பில் வந்து இன்னும் ஒரு பீஸை வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பில் வந்து நான் இந்த பீஸை இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பீஸை இன்னொரு கேப்பில் இந்த இன்னொரு பீஸை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பீஸும் இந்த ரெண்டு கேப்பில் இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடக்கிடுங்க. இந்த மாதிரி மடக்குனா அது வந்து அதோட ரெக்க மாதிரி வந்துடும், மீன்ஸ் மாதிரி வந்துடும். அதனால் நான் இந்த மாதிரி நல்லா அழுத்தி மடிச்சு விட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ரெக்க மாதிரி வந்துருக்கு. இந்த மாதிரி இதை வந்து இந்த ஹோல் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஹோலில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இந்த கேப்பில் வந்து இன்செர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மடக்கிக்கிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி இந்த மாதிரி மடக்கிட்டிங்கன்னா, நல்லா அழுத்தி மடக்கிட்டிங்கன்னா அது விங்ஸ் மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ இந்த பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள். இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். சைடில் ரெண்டு ரக்கம் வச்சு இன்னொரு பீஸை வந்து நான் தலை செய்யறதுக்காக எடுத்து இந்த மாதிரி இங்கே இருக்க ரெண்டு ஓட்டையில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு சைடையும்
இந்த இடத்துல வச்சு இன்செர்ட் பண்ணால் டைட் டெஃப்ட் ஆயிடும். நல்லா அழுத்தி விட்டு இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இதை பண்ணி இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறமா தலையை வந்து தலை வரத்துக்காக மடித்து விட்டுருவேன். இந்த மாதிரி மடித்து அழுத்தி விட்டா இந்த மாதிரி தலை மாதிரி வந்துடும். ஓகே, நம்மளோட டிராகன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா காலுக்கு வந்து உங்களுக்கு எப்படி வச்சா நிற்கிது அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த கால் உங்களுக்கு எப்படி வச்சா நிற்கிதோ அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. எனக்கு நிற்கிது, அதனால நான் இந்த மாதிரி வச்சுட்டேன். இது பாருங்க, இந்த மாதிரி விரிச்சு விட்டா நின்றுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெக்கையெல்லாம் கம் போட்டு ஓட்டணும். ஏன்னா இதெல்லாம் கீழே வந்துகிட்டே இருக்குது. அதனால நான் பெருக்காலை வந்து உள்ளே ஊற்றி ஒட்டிக்க போகிறேன். பெருக்காலை வந்து அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்க போகிறேன். இங்கேயும் அந்த ரெக்கையிலையும் அப்ளை பண்ணிட்டேன். நல்லா ஒட்டி வச்சுருக்காங்க, நான் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, இதை இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஓகே, ரெண்டு இடத்தையும் நான் வந்து இன்செர்ட் பண்ணி ஒட்டிட்டேன். ஓகே, ரெண்டு இடத்துலையும் நான் தலைப்படுத்தணும். இந்த மாதிரி ப்ளூ அப்ளை பண்ணிட்டு இன்செர்ட் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிராகன் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ஓகே வரணுங்க. இப்போ இது வந்து காயத்துக்குள்ளே வந்து நான் வந்து ஃப்ளைட்டை வந்து ரெடி பண்ண போனேன். ஃப்ளைட்டுக்கு வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு இந்த சைடு ரெண்டு கேப் இருக்கும், இந்த சைடு ரெண்டு கேப் இருக்கும், ரெண்டு சைடில் ரெண்டு கேப் இருக்கும். இந்த சைடு இருக்க ரெண்டு கேப்பில் வந்து நான் ஒரு பீஸை வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த சைடு இருக்க ரெண்டு கேப்பில் இன்னொரு பீஸ் எடுத்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடு இன்செர்ட் பண்ணிட்டா சைடில் இருக்கிற மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே நடுவில் இருக்க கேப்பில் வந்து இந்த இதை வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன், இன்னொரு பீஸ் எடுத்து. ஓகே, மேல் சைடு வந்து ரெண்டு இது ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்குல்ல, அதுதான் மேல் பக்கம். இது வந்து கீழ் பக்கம், கீழே வந்து மூடி இருக்குல்ல, அதுதான் கீழ் பக்கமாக வைக்கிறோம். இதை பண்ணி இந்த மாதிரி டைட்டாக நான் ஃபிட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளைட் சேர்த்துக்கு வந்து அஞ்சு பீஸ் தேவை. அதனால நான் இன்னொரு பீஸ் வந்து இந்த இதுலேருந்து கீழே கட் பண்ண பார்த்துலேருந்து எடுத்து நான் இந்த மாதிரி ரெண்டு ஹோலில் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளோட ஃப்ளைட் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட டிராகன் ஃப்ளைட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, டிராகனும் காஞ்சிடுச்சு. ஓகே, ஃப்ளைட்டுக்கு ஒருத்த தேவையில்ல, ஃப்ளைட் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். உங்களுக்கு வேணால் அந்த பின்னாடி பார்க்க மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்கும், அதை நீங்கள் ஒட்டிக்கலாம். கால் போட்டு ஓகே, நம்மளோட டிராகன் ஃப்ளைட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிராகனையும் ஃப்ளைட்டையும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.